Hi friends, welcome back to our channel Bumi's Lifestyle. நம்ம சேனல்ல இன்னைக்கு சண்டே ஸ்பெஷல் தாங்க. சண்டே ஸ்பெஷல் அப்படின்னு எப்பயும் போல நான்வெஜ் ஸ்பெஷலா அப்படின்னா நான்வெஜ் ஸ்பெஷல்லாம் கிடையாது, இன்னைக்கு வெஜ் ஸ்பெஷல் தான். எங்க வீட்டில் ரொம்பவுமே பிடிச்ச ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் இன்னைக்கு வந்து நான் செய்ய போறேன். ஏன் இன்னைக்கு நான்வெஜ் எடுக்கல அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் இன்னைக்கு லாக்டவுனு. செகண்ட் வந்து ரொம்ப முக்கியமான ரீசன் என்ன அப்படின்னா, மதுரையில் இன்னைக்கு தேரோட்டம். நேற்று திருக்கல்யாணம், இன்னைக்கு தேரோட்டம். இந்த நிலைமை சுமூகமாக இருந்திருந்தால் இந்நேரத்துக்கு நாங்கள் கோயில் இருந்திருப்போம், தேரோட்டம் பார்த்துட்டு இருந்திருப்போம். பட் நிலைமை சரியில்லாத காரணத்தினால நாங்கள் வீட்டிலேயே சாமி கும்பிட்டோம். ஸோ இந்த நல்ல நாளில் நான்வெஜ் எதுவுமே யூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்றதுக்காக இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜாகவே பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காக நாங்கள் முடிவு பண்ணியிருக்கோம். இன்னைக்கு வெஜ் ஸ்பெஷல் அப்படின்னு ஆஹா ஓஹோன்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. சிம்பிள் லஞ்ச் ரெசிபி தான். என்ன அப்படின்னா, ராகி களியும் வறுத்தூத்தின குழம்பும். இந்த வறுத்தூத்தின குழம்பு வந்து தேனி சைடு ரொம்பவுமே ஃபேமஸ்ஸு. எங்கூர் சைடெலாம் ராகி களி கூட தட்டாம்பயிர் வச்சு ஒரு வறுத்தூத்தின குழம்பு செய்வாங்க. காம்பினேஷன் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ரெண்டுக்குமே. அதுதான் இன்னைக்கு நான் செய்ய போகிறேன். அது எப்படின்ற டீட்டெயில் வீடியோ வந்து இதில் உங்களுக்கு இன்க்ளூட் ஆகும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு சின்ன கடாய் எடுத்துக்கிட்டேன். தேவையான அளவு தட்டாம்பயர் எடுத்திருக்கேன். சில இடத்துல இதை தட்டப்பயர்னு சொல்லுவாங்க, ஆனால் நாங்கள் தட்டாம்பயர்னு தான் சொல்லுவோம். இதை வந்து நான் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். தட்டாம்பயரை நான் வேக வச்சு எடுக்கல, ஊற வைக்கவும் இல்லை. அப்படியே வெறும் வாணலியில் எண்ணெய் எதுவுமே ஊற்றாமல் ட்ரை ரோஸ்ட் பண்ணுறேன். இந்த அளவுக்கு நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டா போதும். நல்லா பொன்னிறமா செவந்து வந்துருச்சு. இந்த டைம் ஸ்டவ்வை நான் ஆஃப் பண்ணிட்டு வேற ஒரு தட்டில் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இது நல்லா ஆறட்டும். ஓகே, அடுப்பில் வேற ஒரு கடாய் வச்சிட்டேன். அதில் 3 ஸ்பூன் ஆயில் ஊற்றிடுறேன். ஆயில் நல்லா காஞ்சதும் 1 ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுந்து, ஒரே ஒரு காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்கிறேன், 1 கையளவு கருவேப்பிலை, 10-15 சின்ன வெங்காயத்தை நான் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். சின்ன வெங்காயம் தான் இந்த குழம்புக்கு ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இது நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் பெருங்காயமும் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ மீடியம் சைஸ் தக்காளி 3 கட் பண்ணி வச்சிருந்தேன், அதையும் போட்டுக்கிறேன். இது நல்லா மசிய வதக்கட்டும். தேவையான அளவு உப்பையும் போட்டுக்கிறேன். இது இந்த அளவுக்கு மசிஞ்சு வதங்கினா போதும். இந்த டைம் கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். குழம்பு மிளகாய்த்தூள் இல்லாதவங்க மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இது வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி வச்சிருந்த தட்டாம்பயிர் இதில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த அளவுக்கு பச்சை வாசனை போற அளவுக்கு வதக்கி விட்டுட்டு புளி தண்ணி தேவையான அளவு சேர்த்துக்கிறேன். இந்த தட்டாம்பயிரை வந்து ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணியிருக்கோம், நல்லா வெந்திருக்காது. ஸோ நம்ம தண்ணி கொஞ்சம் ஜாஸ்தியாக ஊற்றி நம்ம வேக வைக்க போறோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றி இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுன்னா குழம்பு ரெடி ஆகிடும். ஓகே, அப்புறம் களிக்கான ப்ராசஸ்க்கு போயிடலாம். இப்போ நான் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக பாத்திரத்தில் தான் செய்யணும், எனக்கு அந்தளவுக்கு அகலமான பாத்திரம் இல்லாததுனால நான் குக்கர் எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து ரைஸுக்கு தேவையான உப்பு நான் சேர்த்துக்கிறேன். உலை நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 1 கப் ரைஸை வந்து நான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன், அதை நான் போட்டுடுறேன். இது நல்லா வேகட்டும். பாருங்க, ஒரு அடுப்பில் வந்து சாதம் வெந்துட்டு இருக்கு, ஒரு அடுப்பில் குழம்பு காஞ்சிட்டு இருக்கு. இந்த தண்ணி எக்ஸ்ட்ரா நான் கொஞ்சம் வச்சிருக்கேன். ஏன் அப்படின்னா, களி கிண்டுறப்போ நம்மளுக்கு தண்ணி பத்தல அப்படின்னா ஹாட் வாட்டர் நம்ம கூட கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம், அதுக்காக தான். இப்போ பாருங்க, ரைஸ் ஓரளவு நல்லா வெந்துட்டு இருக்கு. இந்த அளவுக்கு வெந்தா போதும். ஒரு நீளமான கரண்டி வந்து நீங்க எப்பயுமே களி கிண்டுறதுக்கு யூஸ் பண்ணுங்க, உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும். இந்த மாதிரி நீளமான ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. ரைஸ் இந்த அளவுக்கு வெந்தா போதும். நான் 1 கப் ரைஸுக்கு 1 கப் வந்து ராகி மாவு அந்த அளவுக்கு வந்து அளந்து வச்சிருக்கேன். உங்களுக்கு 1.5 கப் அளவு ரேஷியோ வேணும்னாலும் நீங்க அளந்து போட்டுக்கலாம்.
இப்போட சென்டர் பாட்ல வந்து இந்த ராகி மாவை நான் போட்டுறேன். இப்ப நீங்க கிளற வேண்டாம், ஒண்ணுமே பண்ண வேண்டாம். லைட்டா பரப்பி விட்டுட்டு இத நான் க்ளோஸ் பண்ணி வச்சிட போறேன். இது அப்படியே வந்து ஒரு 5 to 7 minutes அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சிருங்க, எடுக்கவே கூடாது. இது கட்டி விழுந்துருமோ அப்படின்னா கண்டிப்பா கட்டி விழவே விழாதுங்க. நடுவுல போட்டிருந்த ராகி மாவு நல்லா வெந்துருச்சு. இப்ப வந்து 6 minutes ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நான் சென்டர்ல கரண்டிய வச்சு கிளறி விடுறேன். தண்ணி பத்தல அப்படின்னா பக்கத்துல கொதிக்க வச்சிருக்க தண்ணியை நம்ம கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நம்ம வந்து கிளற ஆரம்பிக்கிறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 minutes வந்து நம்ம கிளறினா போதும். நிறைய நேரம் நின்று வந்து நம்ம ராகி மாவை கிளறணும் அவசியமே கிடையாது. அழகா அந்த சாப்பாடு கூட மிங்கிள் ஆகி சூப்பரா வெந்து வந்துடும். பாருங்க, ஒரு கட்டி கூட இல்லாம நல்லா வெந்துடும். நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஓபன் பண்ணதுக்கு அப்புறம் கரெக்டா 5 minutes வந்து லோ ஃப்ளேம்ல வச்சு நம்ம கிட்டுனா போதும். க்ளோஸ் பண்ணி வைக்கிறப்பயுமே நம்ம லோ ஃப்ளேம்ல தான் அடுப்பை மெயின்டைன் பண்ணணும், இல்லைன்னா அடியில் வந்து பிடிச்சிக்கும். இப்போ ஃபுல்லாக 5 minutes நான் வந்து அதை வச்சுட்டு திருப்பி ஒரு 1 minute வந்து நான் க்ளோஸ் பண்ணி வச்சு எடுத்துட்டேன். களி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு பாதி அளவு நல்லா வந்து ஆறணும். ஆற வச்சு எடுத்தாச்சு. ஏன் அப்படின்னா அப்போதான் நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்காக அது வரும். லைட்டாக கையில் தொட்டுட்டு தண்ணியை நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். கையில் பொறுக்கிற சூடில் இருந்தால் போதும். ரொம்ப சூடில் வந்து உருண்டை பிடிக்க வேண்டாம். இந்தளவுக்கு இருந்தால் போதும். பாருங்கள், அழகாக உருண்டை பிடிச்சி களி ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு வறுத்து ஊற்றுன தட்டாம்பயிறு குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதில் கருவாடு போட்டு செய்வாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நான் இன்றைக்கி கருவாடு போடலை. இந்த காம்பினேஷனில் களியும் தட்டாம்பயிறு குழம்பும் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ ருசியாக இருக்கும். இதில் வந்து பருப்பு காம்பினேஷன் நல்லா இருக்கும். சிலர் வந்து தயிர் காம்பினேஷன் வச்சு சாப்பிடுவாங்க, அதுவுமே நல்லா இருக்கும். இந்த தட்டாம்பயிறு குழம்பு, கருவாட்டு குழம்பு, இது எல்லாமே டேஸ்ட் செமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த நல்ல வீடியோவில் நான் மீட் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. பாய்.